சரி இந்த க்ளவுட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம நிறைய பேர் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த கூகுள் டிரைவ் யாரோட ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா அது வந்து கூகுளோட ப்ராடக்ட் கூகுள் தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிரைவ் கூகுள் டிரைவ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் தயாரித்து நமக்காக கொடுத்துருக்காங்க சரி அப்போ இந்த அப்ளிகேஷனோட வேலை என்ன இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வேலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதாவது எதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் அந்த கூகுள் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் வந்து மெமரி கார்டு போட்டு ஒரு பாட்டு வச்சு நம்ம கேட்குறோம் ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்குறோம்னு வச்சுப்பாங்க இப்போது அந்த மெமரி கார்டில் மட்டும்தான் அந்த சாங்ஸ் இருக்கும் இதுவே நீங்கள் வேற ஃபோனில் நீங்கள் வந்து அந்த சாங்கை கேட்கணும்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த மெமரி கார்டை திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த ஃபோனில் போட்டால் தான் நம்மளால கேட்க முடியும் அப்போ அந்த மெமரி கார்டுன்றது எந்த ஃபோன்ல ஆக்டிவா இருக்கோ அதுல மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்க முடியும் ஆனா இந்த கூகுள் டிரைவ் அப்படி கிடையாது இப்போ கூகுள் டிரைவ்ல நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஃபோன்ல இருந்து வேணாலும் லாகின் பண்ணி உங்களால பார்த்துக்க முடியும் இப்போ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் எப்படி வந்துச்சு இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கிளவுட் அப்படின்றாங்க சோ அதாவது கிளவுட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த க்ளவுடுன்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்த கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களோட ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அதுக்காவது ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இப்போது இந்த கூகுள் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோரேஜை பில்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த பில்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டோரேஜை நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க அந்த ஸ்டோரேஜை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரேஜை நம்ம நம் நாம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்றோம் எப்படி ஆக்சஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறோம் ஸோ அப்போது கூகுள் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய பில்டிங்கில் இந்த மாதிரி மெமரி கார்டு இருக்குது அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க அந்த மெமரி கார்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்க வந்து இந்த மெமரி கார்டில் தேவையான டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க அந்த மெமரி கார்டை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் மூலியமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ கூகுள் எப்படி ஒரு ஒரு இடத்துல வந்து பிசிக்கல் ஸ்டோரேஜ பில்டு பண்ணி அந்த ஸ்டோரேஜ நமக்கு குடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் அவங்களோட ரிசோர்ஸஸை தராங்க இப்போ கூகுள் கம்பெனியை விட இந்த ஏடபிள்யூஎஸ் இன்னும் நிறைய இது தராங்க இப்போ இந்த கூகுள் டிரைவ பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா இந்த கூகுள் டிரைவ் வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜை மட்டும் தான் நமக்கு தராங்க ஸோ இந்த ஸ்டோரேஜ் மட்டும்தான் நமக்கு வருது ஆனா ஏடபிள்யூஎஸ் பொறுத்தவரையிலயும் இந்த ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது அவங்க நிறைய விஷயம் கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்போ சர்வர் ப்ரொவைட் பண்றாங்க அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏடபிள்யூஸ் கொடுக்குறாங்க அப்போ இந்த ஏடபிள்யூஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது கம்ப்யூட்டர் சர்வர் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா நம்ம நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு யூசர் வந்து இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா இப்படிதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்களோட ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கிளவுட் கிளவுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இருந்த இடத்துலயே இன்னொருத்தவங்களோட ரிசோர்ஸை அதாவது ஏடபிள்யூஎஸ் பில்டு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவங்களோட ரிசோர்ஸை நாம இருக்கிற இடத்துலயே அதை ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் கிளவுட் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம சம் பேமெண்ட் வந்து ஏட்ளியூஎஸ்க்கு கொடுத்தாலும் இப்போ எப்படி கூகுள் டிரைவ்க்கு வந்து கூகுள் டிரைவோட ஸ்டோரேஜ் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம்ல அதாவது பிப்டீன் ஜிபி வரலயும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு மேலே ஸோ ஃபிஃப்டீன் ஜிபி வரலையும் நீங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கும் மேல நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி கூகுள் டிரைவ் இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் நம்ம வாங்கிக்கணும் அதே மாதிரி ஏடபிள்யூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டோரேஜ் ஒரு ஒரு ரிசோர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட பே பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம் சரி இப்போ இந்த கூகுள் டிரைவ நம்ம இந்த கூகுள் டிரைவ்ன்றது இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன நம்ம ஆக்சஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணி இருக்கணும் அதாவது கூகுள் டிரைவ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நமக்கு கூகுள் கிட்ட இருந்து ஒரு அக்கௌண்ட் வேணும் கரெக்டுங்களா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் காமனா அந்த அக்கௌண்ட் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கூகுள் அக்சஸ் பண்ணலாம் ஜிமெயில் ஐடிய வச்சு நம்ம என்னென்ன அக்சஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா மெயில் அனுப்பிக்கலாம் அந்த மாதிரி சோ எப்படி கூகுள் டிரைவ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் தேவையோ அதே மாதிரி ஏ இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் நம்ம அக்சஸ் பண்ணனும்னா ஏ டபுள்யூஸ்க்கும் ஒரு அக்கௌண்ட் தேவை ஏ டபுள்யூஸ்க்கும் என்ன தேவைப்படும் கேவேன் ஒரு அக்கவுண்ட் தேவை அந்த அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூஸ் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட்டு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான் இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்ம படிக்கும்போது பே பண்ணி தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஏடபிள்யூஸை பொறுத்த வரையும் நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் நமக்கு கொடுக்குறாங்க அதனால நம்ம படிக்கிறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சுறதுனால இதுக்காக நீங்கள் பே பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அதுக்கப்புறம் எப்படி அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏடபிள்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா என்னோட சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ